ரெட்ரோ வுட்ஸ் மீடியா நேயர்களுக்கு ஜோதிட ரத்னா சத்யநாராயணனின் அன்பு வணக்கம். சோபக்கிறது வருடத்திய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பரமக்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சோபக்கிறது வருஷத்தில் பலன்களை வந்து இப்போது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். மங்களகரமான சோபக்கிறது வருடம். சூரியன் வந்து மேஷ ராசியில் வர்றார். அதனுடைய நல்ல புலவர்கள் பெரிய யோகிகள்லாம் எழுதியிருக்காங்க. தன்னில் சொல்லுவர்க்கெல்லாம் செழிக்கும் கோபம் மகன்று குணம் பெருகும் சோபனங்கள் உண்டாகும் மாறி ஒழியாமல் பெய்யும் எல்லாம் ஒன்றே உரை எல்லாம் உண்டாகும் என்றே உரை. மங்களகரமான சோபக்கிறது வருடம், அதனுடைய பலன்கள் வந்து நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி அதனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்டமான ஸ்வரூபம் இந்த சோபக்கிறது வருடம். சுபக்கிறது முடிஞ்சது. சுபக்கிறது வந்து எல்லாருக்கும் நிறைய சுப நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடந்திருக்கும். அதே போல் அந்த குரு பகவான் வந்து மேஷ ராசியில் வர்றதுனால இந்த வருடம் எல்லாருக்கும் பரம சௌக்கியத்தையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து திண்ணமானது. அந்த சோபக்கருடைய தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோஜலம் சோபக்ருதம் திரிணாமிஷ்டதமாஸ்ரயே சிபிகா வாகனரூட்டம் சாமாத்மபாணிகம். அந்த தேவதை வந்து பரிபூர்ண அனுகிரகம் கொடுப்பாளாம் அந்த சோபக்கிருது வருடத்துடைய தேவதைகள். அதனுடைய ராஜா, அதனுடைய ராஜா எப்படி இருப்பான் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த புதனுடைய சாரத்தில் வர்றதுனால நல்ல ஒரு ஆர்கிடெக்சர், அதே போல் நல்ல காஸ்டிங் அக்கௌண்ட்ஸு அந்த மாதிரி வேலை பார்ப்பவர்கள், நல்ல ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறவங்க, டீச்சர்ஸு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய விருத்தி அடையும். நல்ல ஆட்சி புரிவான் இந்த நாட்டினுடைய ராஜா. மந்திரி வந்து சுக்கிரன் இருக்கிறதுனால சாரத்தில் அந்த ஏரி கிணறு எல்லாத்துலேயும் வந்து நல்ல சுபிக்ஷமாக நீர் பெருகும். நல்ல நவதானியங்கள் வந்து நல்ல விளைவிக்கும், நல்ல விவசாயம் நல்ல கைகூடும். சேனாதிபதி வந்து குரு. குருவனுடைய அனுகிரகத்தில் அந்த எல்லா விதமான அந்த போர் இதெல்லாம் வந்து நீங்கும். ராஜாவினுடைய ஆட்சியில் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும். மத்தியிலும் மாநிலத்திலையும் நல்ல ஒரு சுமூகமான சூழல் ஏற்படும். அதே போல் மக்கள் வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தோடு இருப்பாங்க. எதனால் அப்படின்னா, சுக்கிரனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால. அதே போல் சேனாதிபதி வந்து குருவனுடைய அம்சத்தில் வர்றதுனால எல்லையில் இருக்கிற போர் ஆபத்துக்கள்லாம் நீங்கும். நல்ல மழை பெய்து நல்ல வளர்ச்சி அடையும். மத்திய அரசாங்கம் வந்து நீதி நெறியோடு ஆட்சி புரிவாங்க. அதனால் மக்கள் வந்து நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க. அதே போல் அர்க்க அதிபதி, அவன் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் வர்றதுனால நல்ல மழை பொழியும், நல்ல செய் பயிர்கள் பொரியும், நல்ல தானியங்கள் வந்து விளைவிக்கும். பெண்களுக்கு தேவையான அந்த வாசனை திரவியங்கள், நல்ல அழகு பொருட்கள், அழகு பொருத்துதல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நல்ல அனுகூலமாக இருக்கும். அதே போல் மேக அதிபதி வந்து குரு. அதனால் தேவைக்கேற்ப நல்ல மழை பொழியும், நாட்டில் வந்து நல்ல மழை பொழியும், மக்கள் வந்து சுகபோகமாக நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. லட்சிய அதிபதி வந்து சந்திரன். சந்திரனுடைய இதில் பார்த்திங்கன்னா நல்ல, அதே போல் தான் நல்ல வியாபாரிகள்லாம் நல்ல செல்வ செழிப்போடு இருப்பாங்க. எப்போவுமே இந்த எண்ணெய் வியாபாரம் செய்கிறவங்க, நல்ல விவசாயம் பண்ணுறவங்க அவருடைய அந்த வாழ்க்கை தரம்லாம் நல்ல உயர்ந்து வரும். நீரச அதிபதி வந்து சந்திரன். மக்களுக்கு வந்து நல்ல இந்த முத்து எடுக்கிறவங்க, அந்த நீர் கீழே வந்து வேலை செய்கிறவங்க,
அந்த மீன்பிடி செய்றவங்க இவங்களுடைய தொழில் வியாபாரம் எல்லாம் நல்ல விருத்தி அடையும் தானிய அதிபதி வந்து சனி சனி வந்து எப்பவுமே அந்த விவசாயத்துக்கு உண்டான ஒரு இது இந்த எண்ணெய் வேர்க்கடலை இந்த மாதிரி தானியங்களுக்கு உண்டான அதிபதி வந்து சனியோட இருக்கிறதுனால நல்ல தானியங்கள் வந்து நல்லைய அபிவிருத்தி அடையும் நல்ல பூமிக்கு வந்து நல்ல விளைற சக்தி வந்து நல்ல கொடுப்பான் அந்த தேவதை அதே போல சித்திரை மாதம் பிறக்கிறதுனால இந்த சோபகிருத வரம் வந்து பரிபூர்ண அனுகிரகத்தை வந்து எல்லாருக்கும் கொடுப்பான் அப்படிங்கிறது திண்ணம் சோபகிருத தன்னி தொல்லுவதெல்லாம் செழிக்கும் கோபம் மகன்று குணம் பெருகும் சோபனங்கள் உண்டாகும் மாறி ஒழியாமல் பெய்யும் எல்லாம் உண்டாகும் என்றே உரை ரிஷிகள்லாம் அந்த சோபகிருத வருஷத்தினுடைய பலன்களை வந்து சொல்லியிருக்காங்க அந்த சுபகிருத வருடம் எப்படி இருக்கும் சோபகிருத வருடம் எப்படி இருக்கும் பிரபவ விபவ பிரம்மோதூத பிரஜோத்பதி ஆங்கிரச ஸ்ரீமுகான்னு சொல்லிட்டு அந்த 60 வருஷத்தில் வந்து இது 36வது வருஷத்தினுடைய சோபகிருத வருடம் இதனுடைய பலன்கள் வந்து நல்ல 4 கிரகங்கள் வந்து நல்ல உச்சத்தில் வர்றதுனால பரம சௌக்கியத்தையும் இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறது திண்ணம் இந்த சோபகிருத வருஷம் வந்து எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு ஆன்மீகமான ஒரு வருஷமாக அமையும் எல்லாருக்கும் எல்லாரும் நல்ல ஒரு ஆன்மீகத்தில் வந்து நாட்டத்தை ஏற்படுத்துவாங்க அதே போல் இதனுடைய ராஜா வந்து நல்ல புதனுடைய அனுகிரகத்தில் வந்திருக்கான் அதனால் அந்த ராஜ பரிபாலனம் வந்து நல்லாயிருக்கும் நல்ல ஆஜானுபாகுவாக நல்ல ஆளுமையிடக்கூடிய நல்ல ராஜா வந்து நம்ம நாட்டை வந்து ஆள்வான் மக்கள் எல்லாம் பரமக்ஷேமமாக இருப்பாங்க மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் வந்து நல்ல சுமூகமான ஒரு உறவு முறை இருந்து மக்கள் வந்து நல்ல சுபிக்ஷமாக இருப்பாங்க ராஜா நல்ல ஆட்சி புரிவான் மந்திரி வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏரி கிணறு எல்லாம் இந்த தீர்த்தத்துக்கு வந்து எப்போவுமே குறையில்லாமல் இருக்கும் மக்கள் வந்து நல்ல சுபிக்ஷமாக இருப்பாங்க அந்த ஆர்கிடெக்சர் அதே போல் இந்த அக்கௌண்ட்ஸ் சிஏ காஸ்டிங் படித்த இந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமாக இருக்கும் இந்த எண்ணெய் வியாபாரம் ஜுவல்லரி வியாபாரம் இவங்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமாக இருக்கும் இந்த அழகு சாதன பொருட்கள் இந்த மேக்கப் மேன்ஸு இந்த சிறு சிறு நடிகர்கள் ஹாஸ்ய நடிகர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் கூடியதாக இருக்கும் இந்த வருஷம் அதே போல் குரு வந்து நல்ல அனுகூலமாக இருக்கிறதுனால எல்லா தொழில்களும் நல்ல சௌக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்டு மந்திரி வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் வந்திருக்கான் அந்த சேனாதிபதி வந்து குருவினுடைய சாரத்தில் இருக்கிறதுனால நல்ல கல்வி செல்வங்கள் கிடைக்கும் எல்லாருக்கும் நல்ல வாத்தியார் அமைவாங்க அந்த பள்ளி மாணாக்கர்கள்லாம் வந்து அந்த குரு பக்தி அப்படிங்கிற ஒரு ஸ்லாட்லாம் நிறைய எடுத்துன்னு வருவாங்க அரசாங்கத்தில் அந்த குருவுக்கும் அந்த படிக்கக்கூடிய அந்த மாணவனுக்கும் உண்டான அந்த விஷயங்கள்லாம் நல்ல சௌரியமாக இருக்கும் புதிய புதிய திட்டங்கள்லாம் வரும் கல்வி திட்டங்கள்லாம் புதிய புதிய திட்டங்கள்லாம் வரும் அந்நிய பாஷை வந்து நிறைய வளரும் அதே போல் நம்மளுடைய நாட்டு பாஷைகளும் நல்ல அபிவிருத்தி அடையும் தமிழ் சமஸ்கிருதம் இதெல்லாம் நல்ல விருத்தி அடையும் தமிழில் வந்து நிறைய ஆர்வமோடு படிப்பாங்க மாணாக்கர்கள்லாம் இது இந்த சோபகிருத வருஷத்தினுடைய பலன்கள் மேற்கொண்டு நம்ம மேஷ ராசியிலிருந்து பலன்களை நம்ம பார்ப்போம் இந்த சோபகிருத வருஷத்தினுடைய எதிலுமே முன்னேறணும் எப்பவுமே முதன்மையான இடம் கிடைக்கணும்
அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட மேஷராசி நேயர்களே, இந்த சோபக்கிருத வருடம் வந்து உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாரி வழங்கக்கூடிய இடத்துல வந்து வந்திருக்க இந்த வருஷம் சோபக்கிருத வருடம் பிறக்குது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து குரு வந்து மேஷத்தில் வர்றதுனால எல்லாமே நிறைவேறும். குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால பணம் காசுக்கு எப்பவுமே சிரமங்கள் இருக்காது, நல்ல ஒரு தைரியத்தை கொடுப்பான். செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல நல்ல தைரியத்தை கொடுப்பான். பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வந்து வியாபாரம் இதெல்லாம் நல்ல அனுகூலமாக இருக்கும். அதே போல் உங்களுடைய கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். நல்ல பழங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் சாப்பிடணும். உங்களுடைய உடன் பிறப்புகள் அந்த அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மேலே வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த வருஷம் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த வண்டி வாகனம் வாங்கிறது, வீடு நிலம் வாங்கிறது இதெல்லாம் வந்து இந்த சோபக்கிருத வருடத்தில் நடக்கும். 7 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல புத்திர பாக்கியங்கள் வந்து உண்டாகும். இந்த வருஷத்தில் நல்ல இந்த நோய் அதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து நிவர்த்தியாகும். உங்களுடைய அந்த நோய் விஷயங்கள்லாம் வந்து நிவர்த்தியாகும். அந்த பார்ட்னர்ஷிப் தொழிலெலாம் பண்ணுறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நல்ல அனுகூலமாக இருக்கும். நீங்கள் ஒரு 50 ரூபா போடுவீங்க, அவங்க ஒரு 50 ரூபா போடுவாங்க. சமயத்தில் வந்து அந்த ஷேர் போகிற சமயத்தில் அவங்களுக்கு கேட்பாங்க, எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபா இந்த வருஷம் தேவைப்படுது அது அடிஷ்னலாக, அந்த மாதிரி நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய மனசு வந்து நீங்கள் கொடுப்பீங்க, அதனால் வந்து சோட போக மாட்டீங்க. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து அந்த பண பரிவர்த்தனைலாம் வந்து வியாபாரத்தில் நல்லா இதுவாக இருக்கணும். உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும் இந்த வருஷம். ஏன்னா அந்த குரு சூரியன் எல்லாமே இருக்கிறதுனால அந்த கண் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இருக்கிறதுனால அது மேலே கொஞ்சம் நல்ல ஈடுபாடோடு அந்த மருத்துவ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். நல்ல ஆயில் நல்லாயிருக்கும் இந்த வருஷத்துக்கு. அதே போல் தான் அந்த உணவு பழக்கம்லாம் வந்து ரொம்ப கவனம் தேவை இந்த சோபக்கிருத வருடத்தில். நல்ல இயற்கை உணவுகள், நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சோபக்கிருத வருடம் வந்து நல்ல அருமையான வருடமாக உங்களுக்கு அமையும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தாயாரை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் அந்த தொழில் ஸ்தானம் பார்க்கும்போது அந்த பரம்பரை தொழில்கள் அந்த ஞான உபதேசம் பண்ணி சில இதெல்லாம் பண்ணுவாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஒரு சங்கீதம் கற்றுக்கிறது அந்த விஷயங்கள்லாம் வந்து நல்ல அபிவிருத்தி அடையும். நல்ல பாக்கியஸ்தானத்தில் வந்து இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் வந்து நல்ல அனுகூலமாக இருக்கும். சனி பகவான் வந்து நல்ல அனுகூலம் பண்ணுவார். கொஞ்சம் நிறைய ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தூங்குகிற இடங்கள் இந்த விஷயங்கள்லாம் வந்து நல்ல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நல்ல அன்னதானம் பண்ணணும். இந்த செவ்வாய் ராகுனுடைய தாக்கங்கள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால இரத்த தானம் வந்து அவசியம் பண்ணணும். இந்த பள்ளி குழந்தைகளுக்கு வந்து இந்த பென்சில் நோட் புக் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த சோபக்கிருத வந்து மேஷராசி நேயர்களுக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை வாரி கொடுக்கும் அப்படிங்கிறது திண்ணமான விஷயம். எப்போவுமே அழகாக இருக்கணும், அழகான பேச்சு, அழகான விஷயங்களே இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு வந்து இந்த வருடம் பரிபூர்ண அனுகிரகங்கள் வந்து கிடைக்கும். குரு பகவான் 12ல் இருந்தாலும் சுக்கிரன் வந்து உங்களுடைய இயல்பான இடத்துலையே வந்திருக்கான். சுக்கிரன் வந்து பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுப்பான் இன்னைக்கு இந்த சோபக்கிருத வருஷத்தில். 2ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த செவ்வாய் வந்து எப்போவுமே நல்ல ஒரு ஆற்றலோடு உங்களுடைய வியாபாரம் அபிவிருத்தி இதெல்லாம் நல்லா பண்ணுவீங்க. அந்த படிக்கிற குழந்தைகள் கூட
அந்த ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள்லாம் நல்ல அழகு சம்பந்தப்பட்ட படிப்புகள் அந்த விஷயங்கள்லாம் நல்லா படிப்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் வந்து நல்ல ஆற்றலை கொடுக்கும். மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவனுடைய இதனால் படிக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே வந்து நல்ல தைரியமான ஒரு குருவாக வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த விவசாயம் அந்த சொத்து பத்து நில பலன்கள் இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் நல்ல விதமாக பார்த்துக்கணும். அந்த ஏழாவது பார்வையினால் வந்து குருவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால அந்த ஏழாம் இடத்தினுடைய தாக்கங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கும். இரண்டாம் இடத்து செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துலேருந்து உங்களுக்கு பார்க்குறதுனால பரிபூர்ண அனுகிரகத்தை வந்து கொடுப்பான். உங்களுடைய கணவர் பெண்களாக இருந்தால் அவருடைய மனைவி அவங்களுடைய ஹெல்ப் வந்து நிறைய உங்களுக்கு உதவி நிறைய கிடைக்கும். இந்த சோபக்கிருத வருஷத்தில் அம்மாவினுடைய அப்பாவினுடைய சொத்து பொத்துக்கள்லாம் இந்த சோபக்கிருத வருடத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமாக வந்து சேரும். அந்த வியாபார அபிவிருத்திக்குடைய அந்த சனிக்கிரகம் வந்து நல்ல வியாபாரத்தை எடுத்து கொடுப்பான். இந்த எள் தானியங்கள் இந்த வியாபாரங்கள்லாம் வந்து நல்ல அபிவிருத்தி அடையும் இந்த வருஷத்தினுடைய. உங்களுடைய அந்த தூங்குகிற இடம் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து அந்த குருவினுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப்டு தூக்கங்கள்லாம் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டியது முக்கியமானது. இந்த சோபக்கிருத வருடம் வந்து உங்களுக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது திண்ணம். நல்ல அறிவியல் ஆற்றல் உடைய மிதுன ராசி நேயர்களே, ஏழாம் இடத்தினுடைய குருவனுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தினால நல்ல ஒரு அபிவிருத்தி அடையும் அந்த சோபக்கிருத வருடம். கல்வி அந்த அறிவியல் சம்பந்தப்பட்டது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரியான ஒரு கல்விகள்லாம் வந்து நல்ல படித்து நல்ல அபிவிருத்தி அடைவீங்க. தைரியம் கொடுக்கறதுக்கு வந்து சூரியன் வந்து பரிபூர்ண அனுகிரகமாக இருக்கான். அதனால் நல்ல ஒரு தைரியமான ஒரு காரியங்கள்லாம் செய்வீங்க. கூட இருக்கக்கூடிய அந்த நண்பர்களை வந்து இந்த வருஷம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. அவங்களுடைய அந்த தாக்கத்தினால் நீங்கள் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. நில புலன்கள் நடக்கக்கூடிய அந்த வியாபாரம் அதே போல் உங்களுடைய சொத்து வழக்குகளில் வரக்கூடிய விவசாய நிலங்கள் சொத்து பத்து இதெல்லாம் வந்து ஒரு அக்டோபருக்கு அப்புறம் நிவர்த்தியாகும். உங்களுடைய இந்த ராசி பிரகாரம் ஆரோக்கியங்களுக்கு வந்து ஒரு மீடியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஆரோக்கியங்கள் அந்த கணவன் மனைவி அந்த உறவு முறை வந்து நல்ல அபிவிருத்தியாக இருக்கும். ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். வியாபாரம் வந்து கூட்டு தொழில் கூடாது இந்த சோபக்கிருத வருடத்தில். மிதுன ராசிக்காரர்களுக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கும் கூட்டு தொழில் கூடாது. எல்லார்கிட்டேயும் சஜஷன் வாங்கிக்கிட்டு நீங்களாக சுயமாக வந்து நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய அந்த மிதுன கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சோபக்கிருத வருடம் வந்து பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாராலையுமே போற்றப்படக்கூடிய கடகராசி நேயர்களே, புனர்பூசம் பூசம் ஆயுள்யம். இந்த வருடம் குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குது. புதனுடைய பார்வையும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த வருடம் புதிய முயற்சியாக வீடு வாங்கிறது,
வாகனம் வாங்குறது தங்கம் வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்ல நல்லா அதி அற்புதமா உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் கல்வி செல்வங்கள் சயின்ஸ் ஆர்க்கிடெக்சர் அதே போல காஸ்டிங் அக்கவுண்ட்ஸ் அந்த மாதிரியான படிப்புகள் சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த படிப்புகள்லாம் நல்ல அபிவிருத்தி அடையும் சுக்கிரனுடைய அனுக்கிரகத்துல புதிய வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு சொத்து நிலங்கள் இதெல்லாம் நிறைய வாங்குவீங்க பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி இந்த சோபக்கிரத வருடம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் வயசான அப்பா அம்மா இருக்காங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க அதனுடைய ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை இந்த சோபக்கிரத வருடம் நல்லா அமைச்சு கொடுக்கும் அப்பா அம்மாவே இல்லை எனக்கு அப்படி நினைச்சாலும் ஒரு பெரியவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்வீகாரம் மாதிரி எடுத்துகிட்டு அவங்களுக்கு சில உதவிகள்லாம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சோபக்கிரத வருடம் வந்து உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் ரெண்டு விஷயம் பண்ணணும் நீங்கள் இந்த வருஷம் அன்னதானம் செய்யணும் பிளட் டொனேஷன் செய்யணும் அந்த ராகு செவ்வாய் இவங்களுடைய தாக்கங்கள் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை வந்து நீங்கள் அவசியம் செய்யணும் இந்த சோபக்கிரத வருடத்தில் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதன் ராகு வாரி பொழிவாங்க இந்த சோபக்கிரத வருடத்தில் வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு உத்தியோகங்கள் இந்த விஷயங்கள்லாம் இந்த சோபக்கிரத வருடம் வந்து உங்களுக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுக்கும் தூங்குகிற சமயத்தில் வியாபாரம் இந்த விஷயங்கள்லாம் பேசாமல் ரெண்டு ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இல்லாமல் இருக்கும் மொத்தத்தில் இந்த சோபக்கிரத வருடம் உங்களுக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுக்கும் இந்த கடகராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் சாதிச்சே தீரணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே இந்த வருஷத்தில் சோபக்கிரத வருடம் குருவனுடைய பரிபூர்ண அனுகிரகங்கள் உண்டு புதனுடைய அனுகிரகமும் உண்டு செவ்வாய் நல்ல ஆற்றலை கொடுப்பான் உங்களுடைய ஏழாம் ஸ்தானமாகிய சனி பகவான் தொழிலில் வந்து நல்ல அபிவிருத்தியை கொடுப்பான் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க இந்த சோபக்கிரத வருடத்தில் அது வந்து நிவர்த்தி ஆகிடும் ஒரு 10 பில்டிங் கட்டி விற்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அது மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்காக கட்டி அந்த அபிவிருத்தி அடையும் உங்களுடைய வியாபாரங்கள் விவசாயம் புதிய தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தி விவசாயம்லாம் செய்வீங்க அதில் ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவீங்க கல்வி கல்வின்னு பார்க்கும்போது புதன் அனுகிரகம் பண்ணுவான் அந்த அதிகமான ஒரு கிளை வச்சு பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் நிறைய கிளைகள் வரும் மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கிளைகள் வரும் அது மாதிரி ஒவ்வொரு சப் டிவிஷன்ஸு அதிலெல்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி நல்ல அபிவிருத்தி அடைஞ்சு நல்ல மாஸ்டர் படிப்பெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சோபக்கிரத வருடம் பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுக்கும் தைரியஸ்தானத்தில் செவ்வாய் பார்க்குறதுனால நல்ல உழைப்பீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் முடித்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த உழைப்பு 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 தான் இருக்கும்
கொஞ்சம் அந்த தூக்கத்தில் கவனம் செலுத்துங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள், நல்ல அபிவிருத்தி அடையும். நிலப்புலன்கள், இந்த சொத்து வரணுமே, அந்த வீடு வரணுமே, அந்த எண்ணங்கள்லாம் இருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் தள்ளி போனாலும் அடுத்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு அது வந்து சேரும். அதற்கு உண்டான முயற்சிகள்லாம் இந்த வருஷத்தில் நீங்கள் செய்வீங்க. கணவன் மனைவி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒற்றுமை வந்து வம்பு வழக்கு அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் போக விடாமல் முயற்சி எடுக்கணும் இந்த இந்த வருஷத்தில். தந்தை தாய் மேலே அன்பாக இருங்க. பெரியவங்களுக்கெல்லாம் நல்ல போஜன சமயத்துக்கு அன்னதானம் பண்ணுங்க. உங்களுடைய வியாபாரம் தொழில் நல்ல அபிவிருத்தி அடையும் இந்த சோபக்கிருத வருஷத்தில். எல்லாரோடையும் வந்து போற்றப்படக்கூடிய அந்த சிம்மராசி நேயர்களே, இந்த சோபக்கிருத வருடம் உங்களுக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத திண்ணம். ஆஜானு பாகு, அழகு, எல்லோராலும் போற்றப்படக்கூடிய கன்னிராசி நேயர்களே, குருவனுடைய அனுகிரகம் இந்த வருடம் உங்களுக்கு சற்றே குறைவாக இருக்குது. மே மாதம் வரைக்கும் அனுகிரகம் உண்டு. அதுக்கு மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தி நீங்கள் படிக்கிற விஷயமாக இருந்தாலும், திருமணம் செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் தேடணும். திருமணம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க கொஞ்சம் தேடி தான் கணவனையோ மனைவியோ திருமணம் செய்தாகணும். குருவனுடைய அனுகிரகம் வந்து மே மாதம் வரைக்கும் உண்டு உங்களுக்கு. புதனுடைய அதிபதி இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி நேர்களே, புதன் வந்து சற்று மறைந்திருந்தாலும் நிறைந்த கல்வியை கொடுப்பான் அப்படிங்கிறது திண்ணமான ஒரு விஷயம். கன்னிராசி நேயர்களே, இந்த வருஷத்தில் நீங்கள் புது முயற்சியாக ஒரு அட்வான்ஸ் சயின்ஸ் படிக்கிறது, ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா இந்த வருடம் வந்து உங்களுக்கு நிச்சயமான ஒரு பலனை கொடுக்கும். அதே போல் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க இந்த வருடம் நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகள்லாம் எடுக்கலாம். தைரியஸ்தானம் ரொம்ப அனுகூலமாக இருக்குது உங்களுக்கு இந்த சோபக்கிருத வருடங்கள். நிலம், வீடு, மனைவி இதெல்லாம் நல்லா சௌகரியமாக இருக்கும் இந்த சோபக்கிருத வருடம். நீங்கள் புதுசாக வாங்கணும்னு சில நிலங்கள் வாங்கணும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும் உங்களுக்கு. தங்கம் வாங்கணும் இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு சேமித்து வச்சு அடுத்த வருஷம் முயற்சி பண்ணுங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த சோபக்கிருத வருடம் வந்து சக்ஸஸாக நீங்கள் முடிப்பீங்க, பெரிய சாதனையும் பண்ணுவீங்க இந்த சோபக்கிருத வருடத்தில். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகிடும். வம்பு வழக்கெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதுலேருந்து விடுதலை ஆகிடுவீங்க. பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு இந்த வருடத்தில் வந்து சேரும். கூட்டு தொழில் வந்து உங்களுக்கு இந்த சோபக்கிருத வருடம் வந்து அனுகூலமாக இருக்காது. தொழில் செய்யணும்னு நினச்சாலும் தனியாக செய்யுங்க. ஒரு 6 மாதம் அனலைஸ் பண்ணிவிட்டு புது தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்ததுன்னா 6 மாதம் அனலைஸ் பண்ணிவிட்டு 6 மாதம் கழித்து ஆரம்பிங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு அனுகூலமான திசைகள்லாம் வருது. அப்பா அம்மா மேலே கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். தூங்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. டிஸ்டர்ப்டு ஸ்லீப்லாம் இருக்கும்.
என்னடா நம்ம இத்தனை வருஷமா நம்ம உழைக்கிறோம் நமக்கு எதுமே கிடைக்கலையே அப்படிங்கற எண்ணங்கள் இருக்கும் இந்த சோபக்கிறது வருடம் வந்து ஆரம்ப புள்ளியா இருக்கும் அந்த மாதிரி எண்ணங்களுக்கெல்லாம் வந்து ஆரம்ப புள்ளியா இருக்கும் செவ்வாய் நல்ல ஆற்றலா இருக்கிறதுனால கார் வாங்குறது வீடு வாங்குறது இதுக்கெல்லாம் வந்து முயற்சி எடுப்பீங்க சில பேருக்கு அனுகூலமாவும் இருக்கும் அந்த வாகனங்கள் எல்லாம் செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அந்த செவ்வாய் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா போகணும் ஒவ்வொரு பயணத்துக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க கிளம்பணும் ஒவ்வொரு செயலையும் தனி கவனம் செலுத்தணும் வியாபாரம் தொழில் இதெல்லாம் எப்பவுமே நல்ல அனுகூலமா இருக்கும் இந்த சோபக்கிறது வருடம் மொத்தத்திலேயே இந்த சோபக்கிறது வருடம் கன்னி ராசி நேயர்களுக்கு ஒரு 85% பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுக்கும் எல்லா செயல்களும் ஒரு 6 மாசத்துக்கு தள்ளி வச்சு ஆரம்பிங்க இந்த சோபக்கிறது வருடம் கன்னி ராசி நேயர்களுக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுக்கும் அப்படிங்கறது திண்ணம் நாணயமும் நேர்மையும் கொண்ட துலா ராசி நேயர்களே இந்த சோபக்கிறது வருடத்திய பலன்கள் அப்படினு பாக்கும்போது உங்களுக்கு குருவினுடைய பார்வை நேரடியாக உங்களுடைய ராசிக்கு வந்து விழறது புதனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது ராகுவினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கிறது மொத்தத்துல இந்த சோபக்கிறது வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டா அமைகிறது குடும்பஸ்தானத்துல சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு செல்வங்கள் வீடு மனைவி மனை வாங்குறது வீடு வாங்குறது இந்த விஷயங்கள்லாம் நல்ல தங்கம் வாங்குறது இந்த விஷயங்கள்லாம் நல்ல பரிபூர்ண அனுகிரகமா கிடைக்கும் அதே போல சொத்துக்கள் வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் இந்த வருடத்துல வந்து சேரும் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு நல்ல காலம் இந்த ஒரு வருட காலங்கள் அதே போல கணவன் மனைவி குள்ள இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி நல்ல சௌக்கியமா இருப்பீங்க குழந்தைகளுக்கு நல்ல கல்வி செல்வங்கள் அதெல்லாம் நல்ல வந்து சேரும் தீராத கடன்கள் ஏதாவது இருக்கு உங்க நிலுவையில வரக்கூடிய கடன்கள் அதெல்லாம் வந்து சேரும் அதே போல தூரதேச பயணங்கள் வெளிநாடு சென்று வேலை செய்யிறது இந்த விஷயங்கள்லாம் இந்த வருடத்துல பரிபூர்ணமா நடக்கும் தொழில்கள் ஆரம்பிக்கிறதெல்லாம் மனசுல வச்சிருப்பீங்க அந்த தொழில்கள்லாம் இந்த சோபக்கிறது வருடத்துல ஆரம்பிக்கலாம் மொத்தத்துல இந்த சோபக்கிறது வருடம் உங்களுக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது அழகான ஆன்மீகமான குணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே இந்த சோபக்கிறது வருடம் சுக்கிரனுடைய அனுகிரகத்துல பரிபூர்ணமா சௌக்கியமா இருப்பீங்க செவ்வாயினுடைய அனுகிரகம் குடும்பஸ்தானத்துல விழறதுனால நல்ல உழைப்பு அதிகமா இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து நிச்சயமா கிடைக்கும் கல்வி விவசாயம் நல்ல தங்க தொழில் இதெல்லாம் நல்ல அபிவிருத்தி அடையும் இந்த சோபக்கிறது வருடம் கொஞ்சம் தைரியம் கம்மியா இருக்கும் அதுக்குண்டான ஆற்றலை வந்து நீங்க வளர்த்துக்கணும் விவசாயம் நல்ல அபிவிருத்தி அடையும் நல்ல தைரியமா முதலீடு பண்ணலாம் எண்ணெய் அந்த வியாபாரம் பண்றவங்க அந்த விதை நெல் இந்த வியாபாரம் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல அனுகூலமா இருக்கும் தைரியமா செய்யலாம் இந்த வியாபாரங்கள்லாம் இந்த சோபக்கிறது வருடத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உங்களுடைய உடல் நலத்தின் மேல அந்த ராகுனுடைய கேதுனுடைய தாக்கங்கள் இருக்கிறதுனால அந்த ஆரோக்கியத்தின் மேல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நீங்க கணவன் மனைவிக்குள்ள சில சில பிரச்சனைகள்லாம் வந்து விலகும் அந்த சுக்கிரனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால நகைகள் வாங்குறது வீடு வாங்குறது
वाहन वांग विषय ना अभिवृद्धि अड़ो अम्मा ना आरोग्यम कुछ ना कल से रोम आर्व ना पड़वी परंरे तेल इन अधिक पड़ी इकंत ना अभिवृद्धि से उंगे उटार उड़ा ना अनकूल उड़ी इत शोभकृत वर्ड तो नहीं अदान ब्लड डोनेशन आगण वृचिक राशि ने तूकमें और प्रचन उर्ष इरव पड़क इत स्वामी स्लोक नहीं तूंगीन अड़ला मतलब इत शोभकृत वर्ड उंगुक्कु परिपूर्ण अनुग्रहते वारी वळंगुम अप्पडिंगिरदु तिन्नम अन्पु कोपम आक्रोशम एल्ला गुणंगळुम उडैय धनुसु राशि नेयर्गळे पूराडम उत्राडम तिरुवोणम ओन्नाम पादम सनि भगवान वंदु नल्ल अनुग्रहम पण्णुवान் ரெண்டுக்கும் மூன்றுக்கும் உடைய சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த கல்விக்கெல்லாம் வந்து குறையே இருக்காது உங்களுக்கு சொத்து வழக்குகள் வரக்கூடிய நிலபுலன்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் புதிதாக வாங்கக்கூடிய அந்த வீடு நிலங்கள் தங்கம் வெள்ளி இதுக்கெல்லாம் குரு பகவான் வந்து நல்ல அனுகிரகம் பண்ணுவார் திருமணம் தடையில் இருந்தவங்களுக்கெல்லாம் நிவர்த்தி ஆயிட்டு இந்த வருணம் திருமணம் நடைபெறும் குருவினுடைய பார்வையில் மேற்கொண்டு ஒவ்வொரு வியாபாரம் செய்யும் போதும் தைரியமா செய்யலாம் நீங்க தனுசு ராசி நேயர்கள் செவ்வாயினுடைய நேர் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஆற்றலோட வர்க் பண்ணுவீங்க உங்களுக்கும் அதேதான் அந்த கூட்டு முயற்சியா இருக்கக்கூடிய அந்த வியாபாரங்கள்ல வந்து செய்ய வேண்டாம் ஏற்கனவே செஞ்சிட்டீங்கனா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஆரோக்கியம்லாம் நல்ல மேம்படும் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் படிக்கிறவங்க நல்ல அனுகூலமா இருக்கும் இந்த சோபக்கிறது வருடம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் பெரியவர்கள்லாம் வந்து சேர்வாங்க இந்த சோபக்கிறது வருடத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் திருமணம் நடைபெறும் அப்பா அம்மாவினுடைய हेल्थ मेल कुछ कवन से ना भाग्याधिपति वो अनकूल ग्रह निल शोभकृत वो व्यापार ना भाग्यस्थान एल अनकूल नहीं नव பன்மடங்கு அபிவிருத்தி அடையும் அந்த கேது பகவான் வந்து 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பழைய வியாபாரம்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு அதிலிருந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மொத்தத்துல இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து சோபக்கிறது வரண்டு பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுக்கும் அப்படிங்கறது திண்ணம் உழைச்சே முன்னுக்கு வரக்கூடிய மகர ராசி நேயர்களே
உங்களுடைய அந்த சனி கிரகம் வந்து பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுக்கும். இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுப்பார். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க உங்களை வந்து அனலைஸ் பண்ணுறதே கொஞ்சம் சிரமமான விஷயங்கள் தான். இருந்தாலும் எல்லார் மேலேயும் ஒரு ஆசையோடு இருப்பீங்க. குரு வந்து நல்ல தைரியம் கொடுப்பார். மூன்றாம் இடத்துல இருக்கும்போதும் நான்காம் இடத்துல இருக்கும்போதும் நல்ல தைரியத்தை கொடுப்பார் உங்களுக்கு. புதிய வீடு வாங்கிறது, தங்கம் வாங்கிறது, வேற என்னென்னலாம் நீங்கள் வாங்கணும்னு உங்களுடைய மனசில் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் இந்த சோபக்கிருது வருடத்தில் பூர்த்தியாக நிறைவடையும். உங்களுடைய பார்வை சுக்கிரன் மேலே உங்களுடைய ஜாதகத்தில் விழறதுனால இந்த வருடம் பூர்த்தியாகவே உங்களுக்கு இந்த பணம் காசத்துக்கு வந்து கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும். நல்ல கல்வி செல்வங்கள்லாம் நல்ல அபிவிருத்தி அடையும். அதே போல் கணவன் மனைவி குள்ளே இருக்க சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் நிவர்த்தி அடைஞ்சு இந்த சோபக்கிருது வருடம் வந்து பரிபூர்ண அனுகிரகங்கள் கிடைக்கும். 4 வருஷம் 5 வருஷமாக தேடிட்டுருக்கேன், இன்னும் கல்யாணம் ஆகலை, அந்த மாதிரி நினச்சிட்ருக்கிறவங்களாம் இந்த சோபக்கிருது வருடம் வந்து பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுப்பாங்க இந்த சனி பகவான். ஆரோக்கியத்தின் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வண்டி வீடு இதெல்லாம் வாங்கிறது வந்து பரிபூர்ணமாக நடைபெறும். படிக்கிறது வந்து தொழில் சம்மந்தப்பட்டது, இந்த இரும்பு வியாபாரம், வெளிநாடு பயணம், எண்ணெய், இந்த மாதிரி படிப்பெல்லாம் வந்து படிக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்தில் வந்து பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த சோபக்கிருது வருடம் வந்து உங்களுக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது திண்ணம். வாழ்க்கையில் பெரிய சாதனை செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் கொண்ட கும்பராசி நேயர்களே, உங்களை புரிஞ்சுக்கிறதே வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அவிட்டம் சதயம் போரட்டாதி, இந்த நட்சத்திரங்கள் உடையவங்க இந்த கும்பராசியில் அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகாக இருப்பாங்க அந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். சதய ராசியில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த சோபக்கிருது வருடத்தில் பெரிய சாதனைகள் வந்து செய்து முடிப்பாங்க. குருவனுடைய அனுகிரகம், தைரியஸ்தானத்து குரு, தைரியஸ்தானத்து புதன், அந்த அனுகிரகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால பெரிய செயல் இந்த சோபக்கிருது வருடத்தில் நீங்கள் செய்து முடிப்பீங்க சதய நட்சத்திரக்காரர்கள். குடும்பஸ்தானத்தில் இருக்க குடி குரு வந்து நல்ல அனுகிரகம் பண்ணுவான், எல்லா செயல்களும் நல்ல தைரியமாக செய்து முடிப்பீங்க. குருவும் புதனும் பரிபூர்ண அனுகிரகங்கள் உண்டு. வீடு வாசல் தங்கம் இதெல்லாம் வாங்கணும், நல்ல மெருகேற்றணும். அந்த தொழில் செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் அந்த சுக்கிரன் பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுப்பான். செவ்வாயும் நல்ல ஆற்றலை கொடுப்பான். கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்பு வெளிப்படும். வியாபாரம் அபிவிருத்தி அடைய அடைய உங்களுடைய செல்வங்கள்லாம் அதிகமாக பெருகும் இந்த சோபக்கிருது வருடம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நீங்கள். ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு போயிடும். அப்போ இந்த ராசிக்காரர்கள் வந்து அந்த நினச்ச காரியத்தை வந்து சாதித்து முடிப்பாங்க. பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம்
परिपूर्ण अनुग्रह कम शोभकृत वर्डम कंभराशि ने परिपूर्ण सुटम सूढ़ सर्को नया सुती वचर मीन राशि ने वर्डम गुरु परिपूर्ण अनुग्रह कड़म गुरु वो कुबस्थान पड़ा परिपूर्ण अनुग्रह को इतने वर्षमकू एण वीडवांगण तंगम वांगण अंत इतना नावे ना पढ़ कामर्स आर्किटेक्चर अकाउंट्स कास्टिंग इतमान पड़पा ना अनुकूल इत वर्ष पड़ती मुन्ेरल धैर्य और प्राजेक्ट नहीं सुक्र वो परिपूर्ण अनुग्रह कम धैर्यते पड़वा सेव्व ना आटल को विवसाय व्यापार विद न पूर्वी सत् वर्द विषय इत वर्ष अनुकूल कण संबंध इंज कवन देव नहीं रु कड़े ताक कुछ இந்த வருஷத்துல வந்து நீங்க ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை ब्लड டோனேஷன் கொடுக்கணும் ராகு வந்து செவ்வாய்க்கு தொடர்புடைய வரதுனால கொஞ்சம் அன்னதானங்கள் ब्लड டோனேஷன் இதெல்லாம் நீங்க செய்யணும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் वंबु वड़कनु पोर अलवु किरुको अदिला कुछ एच्चरिक्के अरुकुनो निंगे अम्मा अप्पा आवंगलोडे आरोग्यत्त कुछ पात्तुकुनो उंगलुको अदे था कूट्टु तोड़िल वंदु उंगलुको अवस्यमा इरुकादु व्यापारंगला नला अनुकुलमा इरुको पत्तुकुं पदनुनुकुं उड़े सनि भगवान पदनोन्नाम उड़े अल परिपूर्ण को पन्नाम सनि भगवान कुछ तूकम अधिक कवनते से कुछ न्लोक पढ़ते உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நடத்திட்டீங்கனா இந்த சோபக்கிரத வருடம் நல்லா இருக்கும் மொத்தத்துல இந்த சோபக்கிரத வருடம் மீன ராசி நேயர்களுக்கு அதி அற்புதமான ஒரு வருடம் அமையும் அப்படிங்கிறது திண்ணம் இதுவரை சோபக்கிரத வருடத்திய மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குடையான விவரங்களை நாம் பார்த்தோம் வரும் வாரங்களில் நட்சத்திரம் ராசி இதனுடைய விவரமான விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிட ரத்னா சத்யநாராயண சர்மா வணக்கம்